वेलकम टू मंसूर चैनल इनकी नाम और डिफ्रंट आना चटनी पड़पर वांग एपी पड़ेद पाकल और पेन ना वो मूणु टेबल स्पून वो आयिल आड पड़े इूड तवर पर्पस्पून वो आड पड़े इूत और टेबल स्पून सरपेस्पून இந்த பருப்புல வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் பிரவுனா வர வரைக்கும் வதக்குங்க. கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேன் அதையே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 10 பல்ல பூண்டு. நான் வந்து இன்னைக்கு முந்திரி எடுத்துக்கேன். முந்திரி இல்லாதவங்க நீங்க வந்து வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு தக்காளியை வந்து நான் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையே அதல ஆட் பண்ணிரலாம். तकाली वदंगनदुक्कप्पुरम नानु रेंडु पत्तु तेंगा वंदु पोडिया कट पण्णि वच्चिरुक्केन अदैये इदुल आड पण्णिक्कलाम आड पण्णिट्टु अदैये किळरि विडुंग कडैसिया एव्वलो तेवैयान अलवु उप्पु आड पण्णि नम्म इरक्किरलाम நம்ம வதக்கி வெச்ச சட்னியை வந்து இப்போ நம்ம ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி பவுல்ல போட்டுறோம் அது நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சு வெச்சுக்கோங்க நார்மலா நம்ம சட்னி பண்ணும்போது பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அது மாதிரி தான் ஆட் பண்ணி பண்ணுவோம் ஆனா இதுல வந்து நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா சிறுபருப்பு துவரம் பருப்புல ஆட் பண்ணி பிளஸ் முந்திரியும் ஆட் பண்ணிருக்கோம் இந்த சட்னி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டாவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இது மாதிரி நீங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பருப்பு எல்லாமே அவங்களுக்கு ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும் சட்னியும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ் நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ண மறந்துடாதீங்க Thank you